பாபத்திலேயே பெரிய பாபம் என்னன்னா தம்பதிகளை பிரிக்கிற பாபம். புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் என்னன்னா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னுவா. பழமொழியை கேட்டு சொல்லிருக்கோமோ, அதுக்கு அர்த்தமே வேற. ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வையின்னு அர்த்தம். ஆனா இவா என்ன பண்ணிவிட்டா, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, ஆயிரம் பொய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா, அதை விட கெட்டிக்காரன் இப்ப இருக்கிறவன். அவன் என்ன பண்றான்னா, ஒரே பொய்ய சொல்லி ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடுறானா. அந்த ஒரு பொய்ய என்னன்னா, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பையன் அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டே இருக்கான். ஆனா இவருக்கு என்ன, பாப்ப புண்ணியத்திலேயே பெரிய புண்ணியம் தம்பதிகளை சேர்க்கறது, பாவத்துல பெரிய பாபம் கணவனையும் மனைவியும் பிரிக்கிறது இருக்கு. அது ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாபம் விடாது. அதை பண்ணிவிட்டார் விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் பிரித்து வச்சு படாத பாடுபடுத்திட்டார். அந்த பாபம் போகணும்னா அதே சூரிய குலத்தில் பிறந்த நாலு பிள்ளைகளை கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும். ஒரு தம்பதியை பிரித்ததுக்கு நாலு தம்பதியை சேர்த்து வைக்கணும்னு ஆசை. அதனால் அயோத்திக்கு வந்தார். தசரதர்கிட்டக்க எவ்வளவோ வாதாடி ராமனை யாகத்துக்காக அனுப்புன்னு கேட்டு, ராமனையும் லக்ஷ்மணனையும் கூடவே அந்த வந்த நம்பியை, தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி, நல் தந்தை நீ, தனித்தாயும் நீ, இவருக்கு எந்தை தந்தனன் இயந்த செய்கை என்றான் விஸ்வாமித்திரர். அந்த ராமனை ஒரு கையிலையும் லக்ஷ்மணனை ஒரு கையிலையும் இந்த சரித்திரங்கள்லாம் போன வருஷம் நம்ம ரொம்ப விரிவாக அனுபவிச்சிருக்கோம். அகம் வேத்மி மகாத்மானம், ராமம் சத்தியபராக்கிரமம்னு ராமனுடைய குணங்களையெல்லாம் சொல்லி ராமனை ஒரு கையிலையும் லக்ஷ்மணனை ஒரு கையிலையும் பிடிச்சு அழிச்சுட்டு போறவர். வழியில் ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடினார். தாடக எதிர வந்தா, ராம பெண்ணல்ல இவள், ராம பே இவள், இவளை வதம் பண்ணுனார். ராமன் யோஜனை பண்ணாரா, யோஜனையே பண்ணாதே இவளை அழிச்சுடுனார். அவ்வளவுதான் ராமன் ஒரு பானத்தை எடுத்தார். சொல்லுக்கும் கடிய வேக சுடுச்சரம் கரிய சமம் அல்ல அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் அது வயிற குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று போய் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. ஒரு பானத்தை தாடக பேர்ல விட்டார். அது மார்பல துவாரத்தை உண்டாக்கித்து முதுகு வழியா வெளியில வந்து தாடகையை அழிச்சுதான். கம்பர் சொன்னார், மார்பு வழியா போச்சு, முதுகு வழியா வெளியில வந்தது எப்படி இருக்கு தெரியுமா, கல்லாப்புள்ளருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிட்டன்றே. என்ன அர்த்தம், ஒரு அறிவில்லாத மூடனை கூட்டு உட்கார வச்சுட்டு எவ்வளவு நல்ல விஷயத்த சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான், அவனை படைச்ச ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவிப்பானா. எதுக்குன்னா, அப்பா நல்ல வேலை ரெண்டு காதா படைச்சேப்பா, எனக்கு சௌகரியமா இருக்கு, நல்ல விஷயத்தெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த பக்கமா இந்த காதல விட்டுடுறேன் அப்படின்னு. எப்படி மூடன் நல்ல விஷயங்களை ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விடுவானோ அதே போல இப்படி பூந்து அப்படி வெளியில் வந்ததுன்னு. இந்த உதாரணம் எப்படி இருக்கு பாருங்கோ, ஒரு கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் ஒரு பாகவதரை வரவழைச்சு ஒரு மாத காலம் ராமாயணம் நடத்தினாராம். தனியாக அவருக்கு மாத்திரம் அவர் வீட்டில் இருந்துட்டு சொன்னார். பட்டாபிஷேகம் வந்தது, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் மாட்டு வண்டியை பூட்டி அவரை உட்கார வச்சுட்டு அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு இந்த ஜமீன்தார் கதறி கதறி அழ ஆரம்பித்தார். ஏன் என்ன ஆச்சுன்னார், ஒரு மாதம் போனதே தெரியல, நீங்கள் ஊருக்கு கிளம்புறையிலேன்னு இருக்கு, இன்னும் தங்கி எங்களுக்கு பதினெட்டு புராணங்களையும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வரேன்ப்பா அடுத்த வருஷம் வரேன், கிளம்பட்டுமானார். இப்போ இந்த ஜமீன்தார் கேட்டார், எனக்கு ராமாயணம் ஒரு மாதமாக கேட்டேன், அதை பற்றி கவலை இல்லை, ரொம்ப நாளாக நான் பிறந்த நாள்லேருந்தே எனக்கு இந்த ராமாயணத்தில் ஒரு சந்தேகம், அதை நீங்கள் தீர்த்து வச்சுட்டு ஊருக்கு போகணும்னார். இந்த பாகவதர் வண்டியிலேருந்து குதிச்சுட்டாராம், உனக்கா ராமாயணத்தில் சந்தேகம், அதுவும் ஒரு மாதமாக உங்கள் வீட்டில் தங்கியிருந்தேன் அப்போல்லாம் வராத சந்தேகம், ஏப்பா வண்டியில் ஏறி உட்காண்ட உடனே வருதே, எனக்கு தீக்காட்ட கஷ்டமாக இருக்கும், என்ன சந்தேகம்னு சொல்லுனார். உடனே ஜமீன்தார் கேட்டார், ஒன்றும் இல்லை, சின்ன சந்தேகம்தான், ராமாயணத்தில் ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனா. தலையில் அடிச்சிட்டார். ஒரு மாதம் ராமாயணம் கேட்டுட்டு கம்பர் சொன்ன மாதிரி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்ட போல இருக்கேன்னு தகச்சு போயிட்டாராம். இந்த ஜமீன்தாருடைய அந்த அம்மா, சம்சாரம், அந்த அம்மா மனைவி இருக்காளே, அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவர் கையை பிடிச்சிண்டா. ஆகா, எவ்வளவு படித்தவர் இந்த பாகவதர், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், ஒரு கேள்வியை கேட்டு அவரையே திகைக்கும்படியாக பண்ணிட்டீங்களே, அவரும் யோஜனை பண்ணி என்ன பதில் சொல்றதுன்னு அவரே தகச்சு போய் நிக்கிறாருன்னா நீங்க எப்படிப்பட்ட கெட்டிக்காரரா மாறி இருக்கீள். அதை விட சந்தோஷம் என்ன, ஜமீன்தார் பார்த்தார், பாகவதர் வாயில் உங்களுக்கு சந்தேகம் ஆன்சர் தெரியலன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், ஊருக்கு போங்க, நான் அப்புறம் ஆள் அனுப்பி கேட்டுக்கிறேன், ஏறிக்கோங்கன்னார். அவர் பார்த்தார், இதுக்கு வேற எனக்கு அதிர்ச்சியா, அப்ப பதில் சொல்றேன் கேட்டுக்கோ, ராமஜனத்தில் ராமனும் ராட்சசனல்லன்
ராவணனும் ராட்சசனல்லன். உனக்கு ஒரு மாதமாக ராமாயண சொற்பொழிவு சொன்னேனே, நானல்லவோ ராட்சசன் அப்படின்னார். அந்த மாதிரி கம்பருடைய உதாரணம், தாடகியை இந்த கழியா புகுந்து அந்த வழியா வெளியில வந்து அந்த பானம் அழிச்சது. நேர அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு மிதலைக்கு போற வழியில ராமனுடைய பாத தூளிப்பட்டு கல்லாயிருந்த அகலிகை பெண்ணாக மாறினார். விஸ்வாமித்திரர் கையை கூப்பினார், தாடகியை அழிக்கச்சே உன்னோட கைக்குத்தான் நிக்கிரகம் இருக்குன்னு பார்த்தேன், காலுக்கு கூட இவ்வளவு அனுகிரகம் இருக்கே, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமற்றி மன்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். அங்க கை வண்ணத்தை பார்த்தேன், இங்க கால் வண்ணத்தை பார்த்தேன்னு அப்படி வேகமா அந்த ராமன் அழிச்சுண்டு மிதலையை நோக்கி சீதா கல்யாணத்துக்காக அடைகிறார். மிதலையில் இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் கூட காத்துல அசைஞ்சு அது வரவேற்கிற மாதிரி இருக்குன்னு கம்பநாட்டாள். அது இயல்பாக காத்துல அசையிறது, ஆனா இது செடி கொடிகள் காத்துல அசையிறதுன்றது ராமலட்சுமாள் ஊருக்கு வரச்சே மாப்பிள்ளைகளை சுவாகதம் பண்ற மாதிரி வரவேற்கிற மாதிரி வாங்கோ வாங்கோன்னு விருந்தாளிய உபச்சரிக்கிற மாதிரி வரவேற்கக்கூடிய அழகு. ஜனகர் கேள்விப்பட்டார், ஓடி வந்தார். விஸ்வாமித்ர மகரிஷே கூட ரெண்டு பசங்களை புதுசா இஷ்டம் வந்திருக்கேளே இவா யாருன்னார். ஜனகர்கிட்ட விஸ்வாமித்ரர் சொன்னார், மூத்தவன் ராமன், இளையவன் லக்ஷ்மணன், தசரதனுடைய பிள்ளைகள், வரச்சே அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தான்னாராம். இதுவரைக்கும் இவா யாருன்னு கேட்டா விஸ்வாமித்திரர் ரெண்டு கதையை சொல்வார், தாடகையை அழிச்சவன் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தார். ஜனகர் கேட்கச்சே மாத்திரம் தாடகா வதத்தை ஞாபகமா டெலீட் பண்ணி விட்டுட்டார், அகலிக சாப விமோசனத்தை மாத்திரம் எடுத்து சொன்னாராம். காரணம் என்னன்னா, இவன் பொண்ணை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த பையனை பார்த்து இவன் யாருன்றான், நாம பாட்டுக்கு இவன் தான் ராமன் தாடகை அழிச்சவன்னா, ஐயோ வேண்டாப்பா, நம்ம பொண்ணை அழிச்சவனுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்கறதாவதுன்னு எங்கேயாவது மாத்தின்ற போறாரேன்னு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த சரித்திரத்தை சொன்னார். அப்ப ஜனகர் நினைச்சார், இப்படி ஒரு பிள்ளை இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா பைத்தியக்காரத்தனமா வில்ல வளைக்கிறவாளுக்குத்தான் சீத்தேன்னு ஒரு போட்டியே வச்சிருக்க மாட்டேனே என்னாராம். ஏன் போட்டியை வச்சீங்க என்னார் விஸ்வாமித்திரர். ஜனகர் சொன்னார், என் சீத்தை ஒரு நாள் பூப்பந்து விளையாட்டு விளையாடிந்தா, அந்த பூப்பந்து வந்து இந்த சிவதனுசு இருக்கிற பொட்டிக்கு கீழே போயிடுத்து, நான் பின்னாடி நின்றிருந்தேன், அப்பா அந்த பந்தை எடுக்கணும்னா, அம்மா அது நடக்காத காரியம், 5000 பேர் வந்தால் தான் இந்த பொட்டியை நகர்த்த முடியும், உனக்கு வேணால் ரெண்டு பந்து இதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றேன்னு, எனக்கு அந்த பந்து தான் வேணும்னா சீத்தை, முடியாதுமா எத்தனை பேரை இழுக்கிறதுக்கு கூப்பிடணும்னா, இவ்வளவு தானே, நீங்கள் தள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு சீத்தை தன்னுடைய இடது கையால் அந்த சிவதனுசு பொட்டியை இழுத்தா பந்தை எடுத்துட்டா மறுபடியும் பொட்டியை தள்ளி விட்டா. அன்னைக்கு தீர்மானம் பண்ண விஸ்வாமித்ர மகரிஷே, 5000 பேர் இழுக்கக்கூடிய ஒரு பொட்டியை என் பொண்ணு தானா இடது கையால் இழுக்கிறோன்னா, இவளுக்கு ஏனோ தானோன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாது, எவன் இந்த பொட்டியை இழுக்க கூட வேண்டாம், அட்லீஸ்ட் பொட்டி மூடிய திறந்து உள்ள இருக்கிற வில்லை எவன் வளைக்கிறானோ அவன்தான் எனக்கு மாப்பிள்ளையன்னு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணேன், ஆனால் ராமனை பார்த்துட்டு இப்போ கவலைப்படுறேன்னார். விஸ்வாமித்ரர் சொன்னார், கவலையே பட வேண்டாம், இவா உங்க வில்லையும் ஒரு கை பாப்பா, அத்புதம் சதனூரத்னம் தத்ரைகம் திருஷ்டு மர்கசீகே. மறுநாள் அந்த சுயம்வரம் ஆரம்பிச்சுதான். சீதை கையில மாலையை கொடுத்தார் ஜனகர், உபரிக்கு மேல நிக்க வச்சிருந்தார், அது ராஜவம்சத்தினுடைய வழக்கம். 5000 ராஜாக்கள் கீழே உட்கார்ந்து இருக்கா, அவளை பார்த்து சொன்னார், இவதான் என் பெண் சீதை, அதோ அந்த வில்லு பொட்டி இங்க சபைக்கு வந்தாச்சு, எவன் இந்த வில்ல வளைக்கிறானோ அவனுக்கு சீதையை கொடுப்பேன்ட்டு உட்கார்ந்தாராம். அவ்வளவுதான், ஒவ்வொரு தேசத்து ராஜாக்களா எழுந்து போனா அந்த பொட்டியை பார்த்தா பயம் அவளுக்கு, மூடியே திறக்க முடியல, அப்புறம் தானே வில்ல தூக்கிறது, நேர ஓடி வந்துட்டாளாம். எல்லாரும் போக வேண்டியது வர வேண்டியது, ஜனகருக்கு பரம கோபம், இந்த பசங்களால வில்ல வளைக்க முடியல, வளைக்க முடியாதுன்ன உடனே இவன் என்ன பண்ணான், உடனே எல்லாரும் வெளியில வந்தான், ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சானா, வில்லை வளைக்க முடியாதவர்கள் சங்கம்னு அதுக்கு பேரை வச்சான். அதுக்கு ஒரு தலைவர், ஒரு காரியதரிசி, ஒரு ட்ரெஷரர், எல்லாம் உள்ள போனா சங்கத்தோட ரெப்ரசன்டேஷன். ஜனகர் கேட்டார், ஏப்பா வளைக்க முடியலையான்னா, முதல்ல தலைவர் எழுந்து பேசினாராம், ஜனக மகாராஜாவே நீங்க வில்ல வளைக்கணும்னு சொன்னாலே தவிர எடுத்து வளைக்கணும்னு சொல்லல, உங்க ஊர்ல எவனாவது ஒத்த எடுத்து கொடுத்தா எங்களுக்கு வளைப்பதற்கு ஆட்சேபனை இல்லைன்னு தலைவர் உட்கார்ந்தார். உடனே காரியதரிசி எழுந்துட்டார், இந்த வில்ல வளைக்கச்சே என் முதுகு வளைஞ்சு போயிடும், L4 L5 ரெக்டிஃபை பண்ணி தரேன்னு நீங்க எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தா நான் இந்த வில்ல வளைக்கிறேன்னு அவன் உட்கார்ந்தான். ராவணன் வந்தா, ஏன்பா நீ கூட இந்த சங்கத்துல உறுப்பினரா, உனக்கு கூட பராக்கிரமம் இல்லையான்னார். நான் இந்த வில்ல வளைக்க வந்ததே தப்பு, தூசுக்கு சமானம்,
நான் எப்பவோ தூக்கி போட்டு பண்ண வேண்டியது தானே, ஏன் சங்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நீ மெம்பராக சேர்ந்துருக்கேன்னார். இல்லை வளைச்சுடுவேன், எனக்கு என்ன என்னென்னா நான் ஏன் இந்த வில்லை எடுத்து வளைச்சு தூக்கி கஷ்டப்படணும், எவன் இந்த வில்லை வளைக்கிறானோ சமயம் வரைச்சே சுலபமாக அவங்ககிட்ட இருந்தே சீதையை தூக்கிட்டு போகிறேன்ட்டு அவன் போய் சேர்ந்துட்டானான்.